தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூவில் குறைந்த மதிப்பெண் பெற்றவர்களுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்களை பற்றி நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதனால் டிஸ்கஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படிப்பில் வெற்றி பெறுவது அப்படின்னு சொல்கிறது வந்து இன்றைக்கி ஒவ்வொருவருடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வெற்றி அப்படின்னு சொன்னால் தான் அவரோட படிப்புடைய எதிர்காலமே அதில் தான் அடங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பள்ளியுடைய இறுதி தேர்வு வந்து அந்த லாஸ்ட் எக்ஸாமில், அதாவது ஆனுவல் எக்ஸாமில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க, நுழைவுத் தேர்வுகளில் எவ்வளோ வெற்றி நமக்கு வருதுன்றத பொறுத்து தான் அவருடைய எதிர்காலமே இன்றைக்கி இருக்குது. இந்த நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர் அல்லது நல்ல மாணவர் என்ற பெயரை எடுப்பதை விட மிகச்சிறந்த மாணவர் என்ற பெயரை பெறுவது தான் அங்கே வெற்றிக்கான திறவுகோளாகவே மாறியிருக்கு. மிகச்சிறந்த மாணவர் அப்படின்னு சொன்னால் அனைவருக்குமே சாத்தியமான ஒன்றல்ல. ஏன்னா மிகச்சிறந்த மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறதும் வெற்றிகளும் தோல்விகளும் கலந்த இந்த வாழ்க்கையில் சராசரி மற்றும் குறைந்த மதிப்பெண்களை பெறும் மாணவர்கள் எண்ணிக்கை தான் வந்து இன்றைக்கி அதிகமாகவே இருக்குது. எல்லா மாணவர்களுமே தேர்வு எழுதுகிற எல்லா மாணவர்களுமே வெற்றி பெறுவதும் கிடையாது, தேர்வு எழுதுகிற எல்லா மாணவர்களுமே அதிக மதிப்பெண்ணை பெறுவதும் கிடையாது. ஸோ எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாத இந்த மாணவர்கள் வந்து கோபத்தாலும் விரக்தியாலும் மனச்சோர்வு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதனால் முற்றிலும் தேவையற்ற சிந்தனை வந்து அவங்களுக்கு நாளுக்கு நாள் நிறைய மாணவர்களுக்கு வளருது. ப்ளஸ் டூவில் எதிர்பார்த்தாலும் மதிப்பெண் பெற முடியாவிட்டாலும் இந்த பரந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கணும். தோல்வி என்பது என்றைக்குமே ஒரு முடிவு கிடையாது, அதனால ஞாபகம் வச்சுக்கணும். மதிப்பெண் குறைவு என்பதும் இன்றைக்கி வந்து அது ஒரு முடிவு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மற்றொரு புதிய தொடக்கம் நமக்கு இருக்குன்றதை மனசில் வச்சுங்க. அப்போ தான் மன கஷ்டன்றதும் நமக்கு வளராது. இந்த தோல்வியடைந்ததற்கான மனநிலையில் வந்து குழப்பமற்று நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு உளவையாளரோட அறிவுரையை நீங்கள் பெறணும். சைக்காட்ரிஸ்ட், நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட் அறிவுரை பெறுங்கள். உங்களுக்கு மன கஷ்டங்கள் இருந்துன்னு அடுத்து நான் என்ன படிக்கிறது அப்படின்னு யோசிக்கணும்னா நல்ல ஒரு கல்வியாளரை போய் பார்த்து உங்கள் மனசில் இருக்கிற விஷயங்கள்லாம் அவர்கிட்ட சொல்லி அந்த டீட்டெயிலை தெரிஞ்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ தொழில் ரீதியான படிப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, தற்போது முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து வருவதோடு நல்ல ஒரு ஊதியத்துடன் வளமான எதிர்காலத்தை இவர்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறது அப்படி தான் சொல்லணும். ஏமாற்றங்களும் பிரச்சனைகளும் நிறைந்து தான் வாழ்க்கை. ஸோ எனவே திடமான மனதோடு தோல்வியை மறந்து புதிய எழுச்சியோட வாய்ப்புகளை நம்ம தேட ஆரம்பிக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நல்ல ஒரு வேலை, எதிர்காலத்துக்கான திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறது பள்ளி பருவம் முதலே நமக்கு தொடங்குது. நம்ம பலரும் வந்து இதனை வந்து காலம் கடந்து தான் உணரும் நிலையில் நாம் இருக்கிறோம். எனினுமே வந்து பார்த்திங்கன்னா, தற்போது உலகளாவிய வேலைவாய்ப்பு சந்தை, மிக சிறந்த பணி வாய்ப்புகள், சேவை, தொழில் சார்ந்த துறை, திறன் அடிப்படையிலான பணி, கிரியேட்டிவ் துறை போன்ற பல்வேறு பிரிவுகளின் கீழே கொண்டிருக்கு. குறைந்த மற்றும் சராசரி மதிப்பெண் பெற்றவர்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, தற்போது எடுக்கும் சரியான முடிவின் மூலமாக கவர்ச்சிகரமான ஊதியம் தரும் நல்ல ஒரு பணிகளையும் பெற முடியும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து நிதர்சனமான உண்மையும் கூட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஏவியேஷன், ஷிப்பிங், டெலிகாம், மீடியா, என்ஜிஓ, பிபிஓ, ஐடி, இன்சூரன்ஸ், டிப்ளமோ ஃபிசியோதெரப்பி, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி அண்ட் எக்ஸ்ரே டெக்னீஷியன், சர்ஜிக்கல், பால்வள மேலாண்மை, இந்த மாதிரி விளையாட்டு மேலாண்மை, ஹார்டிகல்ச்சர், டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் போன்ற துறைகள் வந்து இவர்களுக்கானது. அதாவது மதிப்பெண் குறைந்த மாணவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கான இவ்வளோ படிப்புகள் இருக்குது. இதை விட இன்னும் நிறைய படிப்புகளும் இருக்குது. பாலிடெக்னிக் கல்லூரியில் இருக்கிற டிப்ளமோ படிப்புகள் எல்லாமே இவங்களுக்கு பொருந்தும். அதே போல் ஒகேஷ்னல் பயிற்சிகளான டிராஃப்ட்மேன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, அது டாக்ஷன்ஸ், டிடிபி, லேபர் ப்ராக்டிஸு, கம்பெனி செக்ரட்டரி போன்ற எல்லா வளமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய படிப்புகள் ஏராளமாகவே இருக்குது. கிரியேட்டிவ் துறையில் ஈடுபட மதிப்பெண்களை விட தனிநபர் ஊக்க சிந்தனை தான் அடிப்படை தேவையாகவே இருக்குது. அதனால் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது அப்படின்றதுனால எந்த காரணத்தையும் நீங்கள் மனத்தளர்வு கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக கிடையாது அப்படின்றதையும் மனசில் வச்சுக்கணும். உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா, பல்வேறு துறைகளில் பணிபுரியும் போது உயர்ந்த மதிப்பெண் பெற்றிருப்பதை விட சரியான நடத்தை, ஊக்கசக்தி, புதியவற்றை கற்கும் ஆர்வம், கடின உழைப்பு போன்றவற்றுக்கு மிக அதிக முக்கியத்துவம் தரப்படுது. பள்ளி படிப்பு வந்து பார்த்திங்கன்னா லாஜிக், ரீசனிங், பொது அறிவு போன்றவற்றில் குறைந்த கவனமே செலுத்துகிறாங்க. இதனால் தான் தேசிய அளவில் நடத்தப்படும் நுழைவுத் தேர்வுகளில் வந்து பள்ளியில் அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த மதிப்பெண்களை பள்ளியில் குறைந்த மதிப்பெண் பெற்றவர்கள் அதிக மதிப்பெண் பெறுவதை காண முடிகிறது.
இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து அதிக மார்க் எடுக்கிறவன் நம்ம ஃபைனலாக வர இந்த போட்டித் தேர்வுகள் வந்து குறைந்த மதிப்பெண் எடுக்கிறாங்க. ஆனால் ஸ்கூலில் குறைந்த மதிப்பெண் எடுத்தவங்க போட்டித் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கிறாங்களே, இது எல்லாமே இதுக்கு தான் வந்து காரணமாக சொல்லப்படுது. மதிப்பெண்களை பெறுவதை நாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை என்பது ஒரு தொடர் ஓட்டம் தான். இடையில் ஏற்படும் சில தோல்விகளையும் சறுக்கல்களையும் சரியாக புரிந்து கொண்டு திருந்தனால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை வந்து நம்ம ஒரு உயர்ந்த ஒரு இலக்கை வந்து அடைவதற்கு, ஒரு சிகரங்களை தொடுவதற்கு வாய்ப்பாக அமையும். எனவே நமது மனம்தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு புதிய உத்வேகத்தோடு உங்களது பயணத்தை நீங்கள் தொடங்கணும். உலகம் வந்து உங்களை வரவேற்க காத்திருக்கிறது என்பதை நீங்கள் உணரணும். மதிப்பெண் குறைவு என்பதை மனதிலிருந்து வெளியே எடுத்துவிட்டு மதிப்பெண் குறைந்தாலும் வளமான எதிர்காலம் நிச்சயமாக நமக்கு இந்த உலகம் வழங்குது அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு திடமான நம்பிக்கையோடு உங்களோட பயணத்தை நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா என்றைக்குமே வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.